To teach is to live. இது நம்ம சேனல். குழந்தைகளே, வகுப்பு 5 நாள் 6 தமிழ்ல நாம மூதுரை பெயர்ச்சொல் வினைச்சொல் இது மூணும் பார்த்திருக்கோம் இல்லையா? அதுல நாம புதிய வார்த்தைகள் என்னெல்லாம் படிச்சிருக்கோம்னு இப்ப நாம பார்க்க போறோம். இறை, அறிவில்லாதவர், அறிவுரை, நீதி கருத்து, தொடர், செயல். இந்த வார்த்தைகளை ஒரு தடவை நல்லா வாசித்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய நோட்புக்கில் ஒரு தடவை எழுதி பாருங்க. சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. இப்போ நான் கொடுத்துருக்கிற கேள்விகள் ஒன்று ஒன்றா வாசிச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு எது விடையாக இருக்குமோ அதை நீங்கள் கண்டறிந்து உங்களுடைய நோட்புக்கில் எழுத போகிறீங்க. இது எழுதும்போது கேள்வியையும் எழுதி பதிலையும் எழுத போகிறீங்க அவங்களோட நோட்புக்கில். ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். என்றெண்ணி என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது. இதை பிரித்து எழுதுனா என்ன கிடைக்கும்? என்று கூட்டல் எண்ணி கிடைக்குமா? அதே மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் விடையை கண்டறிந்து எழுதுங்க. அ ஆ இ இந்த நாலு விடைகளுக்குள்ள தான் உங்களோட உண்மையான விடை ஒளிந்திருக்கிறது. அதை கண்டுபிடிச்சு எழுதுங்க. இப்பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. இரண்டாம் எழுத்து ஒன்று போல வரும் சொற்களுக்கு பெயர் எதுகைன்னு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ எதுகை சொற்கள் எத்தனை இருக்கு, என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்முடைய மூதுரை பாடல் படித்தோம் இல்லையா, அதுல இருந்து கண்டுபிடிச்சு எழுத போறீங்க. மடைத்தலை, இச்சொல்லில் இருந்து புதிய சொற்களை உருவாக்குக. இந்த மடைத்தலைங்கிற சொல்லிலிருந்து புதிதாக நான்கு சொற்கள் உருவாக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக மடை, மடைங்கிறது ஒரு வார்த்தை இல்லையா தனியா, அதே மாதிரி இருக்கிற எழுத்துக்களை கொண்டு நீங்கள் புதுசாக சில வார்த்தைகள் உருவாக்குதல். அதுதான் இந்த கேள்வி. அடுத்ததா பொறுத்துக. உருமீன், கருதவும், அறிவிலர், மடைத்தலை, அடக்கம். இதே அடுத்த சைடில் பாருங்க. நீர்ப்பாயும் வழி, பணிவு, நினைக்கவும், பெரிய மீன், அறிவு இல்லாதவர். இது எல்லாத்துக்குமே விடைகள் எழுதுங்க. பொறுத்துகங்கிறதுனால கேள்வியும் எழுதி கண்டிப்பாக பதிலையும் எழுத வேண்டும். இப்போ இந்த வினாக்களுக்கு உங்களுடைய சொந்த நடையில் உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த விடையை எழுதுங்க. கொக்கு எதற்காக காத்திருக்கிறது? யாரை அறிவில்லாதவர் என எண்ணிவிடக்கூடாது என ஔவையார் குறிப்பிடுகிறார். இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் ஒரு வாக்கியம் அல்லது இரண்டு வாக்கியங்களில் நீங்கள் விடையளித்தால் போதுமானது. கீழ்காணும் சொற்களை பெயர்ச்சொல் வினைச்சொல் என வகைப்படுத்துக. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட புத்தகத்தில் இருக்கக்கூடிய எக்ஸசைசஸ் தான். அதனால் நீங்கள் புத்தகத்தை எடுத்து அதில் நீங்கள் செஞ்சீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா க்வெஸ்சனையும் நீங்கள் நோட்புக்கில் எழுதிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதில் கொடுத்துருக்கிற சொற்களில் எதெல்லாம் பெயர் சொல்லோ அதை பெயர் சொல்லுங்கிற கட்டத்துக்கு கீழேயும், எதையெல்லாம் வினை சொல்லும் அதை வினை சொல்லுங்கிற கட்டத்துக்கு கீழேயும் எழுத போகிறீங்க. அதே மாதிரி தான் இதுவும் சில சொற்றொடர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சொற்றொடர்களை வைத்து பெயர்ச்சொல் எது, வினைச்சொல் எதுன்னு கண்டறிந்து எழுத போறீங்க. இதுவும் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான். அடுத்ததா ஒரு கதை ஒன்று கொடுத்துருக்குறோம். இதுவும் புத்தகத்தில் இருக்கக்கூடிய கதை தான். இந்த கதையை நல்லா படிச்சுட்டு இதில் வர பெயர்ச்சொற்களையும் வினைச்சொற்களையும் தனித்தனியாக ஒரு பட்டியலாக இட்டு காட்ட வேண்டும். எனவே குழந்தைகளே, இந்த அசைன்மெண்ட் செயல் திட்டங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி வைங்க. நாம அடுத்த வாரம் புதிய பாடத்துடன் சந்திக்கலாம். நன்றி.